அடைய செல்லும், மழை வரும் போல இருக்கு, விளையாட்டு போதுண்டி. என்னடி இது? வானம் வெளுத்து கிடக்கு, மழை எப்படி வரும்? நான் என்ன சொல்றேனா? அவன் மழை வர்றதுக்காகவா சொல்றா? அவன் மாமா வீட்டுக்கு வந்திருப்பான், அதாண்டி புறப்பட பாக்குறா. மாமா வீட்டுக்கு வந்தா எனக்கு என்ன? ஐயா, யார ஏமாத்த பாக்குற? உன் மாமா கூட வம்பிழுக்கலன்னா உன்னால இருக்க முடியாதே. ஏண்டி கண்ண மாமா தானே கட்டிக்க போறேன். நானா? நான் ஏன் கட்டிக்கிறேன்? பின்ன அதுதான் என்ன கட்டிக்கும். எப்ப பாரு சுப்பு சுப்புன்னு பின்னாடியே சுத்திட்டு இருக்கோம். பாட்டி அப்பாவும் பாவும் போறான், பேசிட்டேன் வாங்க. சார்தான் நானும் பேசினா கிட்டக்கு வந்து ஒட்டிக்கிட்டு பேசுவோம். பாட்டி பாட்டி பாட்டி, நம்ம கண்ணனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எட்டு பூவும் கெட்டு போன மாதிரி வந்து வாச்சியே. ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருந்துட்டு வந்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு கத்துற. நான் திருடுனா தண்ணி போட்டனா தெவிடியா வீட்டுக்கு போனா என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்க போலீஸ்கார எல்லாரையும் தான் கூட்டிட்டு போவான். வயசாய் போச்சுன்னா காடு போன உட்கார வேண்டியதுதானே. உங்க பரம்பரையா இப்படிதான் போல இருக்கு. மூன்ற வாய பரம்பரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கழுத்து மேட்டுல நின்னு அதிகாரம் பண்ணி கல்லாப்பட்டியில உட்கார்ந்து பணத்தன்ற பரம்பரைடா இது. உங்க தாத்தா காலத்துல வீடு தேடி வந்து போலீஸ்காரங்களாம் சலாம் போட்டு போவானுங்க. இப்ப நீ பிறந்த பிறகு போலீஸ்காரங்கிட்ட இவனை சலாம் போட வச்சுட்டேன். யார் யாருக்கு சலாம் போட்டா எனக்கு என்ன? சிவரஞ்சன் முகத்துல சாணி அடிக்கிறத நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆமா, ஊர்ல ஓட்டுற போஸ்டுக்கெல்லாம் இவருதான் கார்டியன். முட்டாத்தனமா பேசாத. யார் யார் மூஞ்சில சாணி அடிச்சா நமக்கு என்ன? நம்ம மூஞ்சில விடாம பாத்துக்கணும். சிவரஞ்சனியை யார் கேவலமா பேசினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அதுக்காக எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு போவேன். முளைச்சு மூணுல விடல முருகா. மாமா, சாணி எங்க அடிச்சாங்கன்னு சொன்னே? சொல்லு மாமா, எங்க அடிச்சாங்க? வா மூஞ்சி மேல. இல்ல, சிவரஞ்சனி மூஞ்சி மேல. ஏய், அனாவசியமா பேசினா பல்ல உடைச்சிடுவேன். அப்பவும் நீ தான் ஆளணும். பல்ல இல்லாத பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு. கல்யாணமா? ஒன்னையா? பண்ணிக்கலாம் போ, உன் மாதிரி 1000 பேர் கிடப்பா. இப்ப நீ இங்கிருந்து போறியா இல்லையா? ஆட, இந்த மன்மத ராஜா ஒண்ணும் பாக்க வரல, சாப்பிடவா? நான் வர முடியாது. முடியாது முடியாது முடியாது. அன்புள்ள சிவரஞ்சனி, எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. உங்களது கரெக்டா இருக்கிறேதி. சிவரஞ்சனி அம்மா தான் கொஞ்சம் குழப்பம். ஓகே, நவ் ஐ எம் டெல்லிங், யூ ஆர் ஃபாலோயிங் மீ. ஓகே, கிவ் மீ தி ஷாட், கிவ் மீ தி ஷாட். ஐ ஆம் மிஸ்டர் ஸ்டண்ட் மாஸ்டர். என்ன சார்? நான் ஐடியா கொடுக்கிறேன். ஓகே மிஸ்டர் அஷ்விகா, நவ் யூ ஆர் டூயிங் இட். ஓகே ஓகே. ஓ காட் பிளஸ் தி ஷாட். நவ் 1 2 3 4 க்ளோஸ். அப்படி பண்ணேனும் ஆஷிகான் விஷம் ரத்தம்
சினிமா ரத்தம் இல்ல மிஸ்டர் அசிகன் இப்படி வாங்க நீங்க சாப்பிடுறது பீர் தானே ரத்தம் எப்படி வந்திருக்கிறது ஏய் டைரக்டர் என்ன கெராட்டாவா பண்ற நோ 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 இந்த பிளட் பிளட் பேங்க் குடுத்திருந்தோ 11 ரூபீஸ் 15 பைசா வந்திருக்கின்றது நான் வருத்தப்படுறேன் வருத்தப்படுறியா நாளைக்கு வருத்தப்பட போறது யாருன்னு பாரு நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்து கொடுங்கள் யூ பிளீஸ் டேக் ரெஸ்ட் எல்லாம் படத்திலையும் இதான சிரிப்பு கொஞ்சம் செஞ்சு பண்ண கூடாது கரெக்ட் போறோம் 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 ஒன்ன ராத கிருஷ்ணன பார்த்து பாடுறா ராதா கிருஷ்ணா கோகுல பாலா ராஜா ரொம்ப ராதா கிருஷ்ணா கோகுல பாலா
சுப்பு சுப்பு இப்ப சரியா இருக்கா? மேல இன்னும் மேல. ஓகே ஓகே டைட்டா கட்டு. ரைட் சைடு ₹2 மாமா, படம் எப்படி இருக்கு? என்ன போயிட்டே இருக்க? படம் மலையேறிடுச்சாமே. யார் சொன்னது? பக்கத்து வீட்டுல பாத்துட்டு வந்து சொன்னாங்க. ரொம்ப அருவியாமே. வாய மூடு. என் வாய மூடுவே தியேட்டர்ல. அவங்க வாய மூட முடியுமா? படத்துல என்ன குறையா? கேட்டியா? கேட்டேன். வயசு பசங்களுக்கு கவர்ச்சியே இல்லையா? மாசுக்கு ஸ்டன்ட் இல்லையா? பெண்களுக்கு அழகு காட்சியே இல்லையா? மொத்தத்துல படம் ரொம்ப அருவியா. வெள்ளிக்கிழமை படமாமே. சுப்போ சாப்பிடவா. அம்மா அப்பா. மாமா மாமா அப்பா. இந்த ஜுரம் சன் ஸ்ட்ரோக்னால ஏற்பட்டிருக்கு. ஓஹோ, ஏன் எதுக்காக சிரிக்கிறேன்? இந்த ஜுரம் சன் ஸ்ட்ரோக்னால இல்ல, சிவரஞ்சனி படம் பிளாப்பா. சிவரஞ்சனி படம் பிளாப்பா? டாக்டர் டாக்டர் என்னது? பாட்டர் பால். சுப்பு பால். நேத்து பூரா நீங்க வரவே இல்லையா? ஏன் பால்? முந்தா நாள் நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். டாக்டர் உடம்பு அலட்டிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. என்ன மன்னிச்சு சுப்பு. டாக்டர் 9 மணிக்கு வரதா சொல்லிருக்காரு, படுத்துக்கோ. சுப்பு சுப்பு. ஹேய் கண்ணா. ஹாய். ஹலோ. இல்லடா ஜுரமாமே. ஆமாண்டா, நல்ல ஃபீவர் 104. பாரு மூஞ்சி, ஜுரமா ஜுரம். என்ன 198 கூட ஏறும். ஆமாண்டா, சிவரஞ்சன் என்ன பிரமாதம் ஆக்ட் பண்ணிருக்காங்க. இவங்களெல்லாம் நம்பி சினிமா எடுக்க கூடாதுடா. வாங்கிருக்காங்க. அம்மா அம்மா அம்மா, தாங்க முடியலையே தாங்க முடியலையே. ஆமா, இந்த கால் அடிச்சு அந்த கால் அடிச்சாங்களா, அந்த கால் அடிச்சு இந்த கால் அடிச்சாங்களா, இல்ல ரெண்டு கால் ஒரே வாட்டி அடிச்சாங்களா? யார் பார்த்தா? எப்படி அடிச்சாங்க? ஒத்தடத்தை வச்சு தொல்ல. அங்க அடி வாங்கிட்டு வந்து இங்க அலறியா? உனக்கு அறிவு இருக்கா? நீ ஒரு ஆம்பளை இருந்து அங்கே எதிர்த்து போராடி இருக்கணும். ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நீ யாரு சுண்டக்கா? என்ன அங்கேயும் அடியா? முட்டிக்கு முட்டி தட்டி இருக்கானுங்க, அர்ஜென்ட் செலவு போல இருக்கு. அம்மா அம்மா, சுப்பாத்தா நீ ஒத்தடம் கொடுத்தது போதும். முதல்ல உள்ளப்போ
எங்கடா அடிபட்டு இருக்கே? பாவி பயலுங்க, ஈர பாத்திரத்தை நசுக்கிறாப்ல நசுக்கப்பட்டானுங்களே. நீ வேற பாட்டு, என் உயிர் எடுக்கிறேன். டேய், தென்னை மரத்துல தேடு கொட்டினா பனை மரத்துல நெறி கட்டுச்சான். ஏமா சுப்பு, கண்ணு வேற சரியா தெரியல, காயம் பலமா பட்டிருக்கா. பெரிய காயம் ஒண்ணு இல்ல பாட்டி, ஊம காயம். உடம்புல ஒரு இடம் வரும்படியா அடிச்சுட்டாருங்களே. வேலை விளக்கல இருந்தா கொண்டாடா, ஒத்தனை கொடுப்போம். வாங்கடா, வானர படைங்களா, உங்கள எவனுக்கு அடிபடலையா? எல்லாத்தையும் சேர்த்து லீடரே வாங்கிட்டாரு. காலம் கலிகாலம். சிவரஞ்சி, நீ பாத்து பேசிட்டு அப்படியா? நீ அடி வாங்கினது கூட பாத்தாங்கடா. அப்படியா? சிவரஞ்சி உன்னை பாக்குறேன் சொன்னாங்கடா. எங்க இருக்கு பாக்குறதுக்கா? ஐய் சுப்பு, நீ சும்மா இருக்க மாட்டே. அண்ணா ரெடி ஆகுடா, புறப்படுற. இந்த ஊர்ல சிவரஞ்சனி பைத்தியம் சொன்னேன், அந்த பைத்தியம் தான். வணக்கங்க, என் பேர் கண்ணன். தேங்க்யூ. உங்க பேர்ல ஒரு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கு இவன் தான் பிரசிடென்ட், இவங்க செக்ரட்டரி, அவங்க மெம்பர்ஸ். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ். உங்க அப்பா அம்மா கூட உங்களை அப்படி கவனிச்சிருக்க மாட்டாங்க. நேர பார்க்காத உங்க உருவத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்க. யாராவது உங்க போஸ்டர்ல சாணி அடிச்சுட்டா உடனே அவங்க கைய ஒடிச்சிருவான். உங்களை பத்தி யாராவது கேவலமா பேசினா அவங்களை துணைச்சிருவான். ஸ்ரீராமனையே நினைச்சிட்டு இருக்க அனுமார் மாதிரி உங்களை நினைக்காத நாளே இல்ல. ஏண்டா, நான் சொன்னதெல்லாம் கரெக்டா? உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் மேடம், நாளைக்கு சிவரஞ்சன் ரசிகர் மன்ற துவக்க விழா, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க அவசியம் வரணும். ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி வந்துட்டு போறேன். தேங்க் யூ, தேங்க் யூ வெரி மச் மேடம். யா சிவரஞ்சனி மாந்திரிருதா? என் மேல உள்ள பிரியத்துல என் பேர்ல இந்த மன்றத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க அன்புக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த மன்றம் நீங்க ஒரு தாடி தலையை காமிச்சா கூட்டம் எல்லாம் போயிடும். முதல் பட பூஜையில் எடுத்த போட்டோ இது. சில சமயங்கள்ல மன நிம்மதி இல்லாம இருக்கும் போது யாருக்காக வாழறோம் தோணும். அதுக்கு இப்ப ஒரு புது அர்த்தம் தோணுது. உங்களை மாதிரி மானசீகமா அன்பு வச்சிருக்கிற ரசிகர்களுக்காக வாழணும்னு தோணுது. நான் ஏதாவது உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டேன்னா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் அது முகத்துல தெரியும். நாங்க முகத்தை காட்டி நடிக்கிறதுனால மனசுக்குள்ளே வச்சுக்கோ. என்னையும் மீறி சில சமயம் காட்டி கொடுத்துரும். உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. நீங்க எல்லாம் அவசியம் ஷூட்டிங்க்கு வரணும். இந்த ஊரை மறக்க முடியாம என்னைக்கு என் ஞாபகத்துல இருக்க மாதிரி பண்ணிட்டீங்க. நான் வரேன். ஷூட்டிங் பார்க்க வர சொல்லிருக்காங்க, நீயும் வா போலாம்.
நீ வரலாம் பாருங்க. நீங்க ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்க. என்ன சிவா இன்னும் சொல்ல யாரியா நீ? முதல்ல போய் அந்த பக்கம் யாரியா நீ? யாரா இருந்த உனக்கு நீயா? தொப்பி காக்கி சட்டை போட்டு வந்து மாட்டியா? முதல்ல போய் அந்த பக்கம். இந்த படத்துக்கு நான் தான் டைரக்டர். அண்ணே அறிமுகப்படுத்துற அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி கேட்டு குட்டிச்சாதான் போச்சு. மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. ஜங்கல் பிச்சர் வெளியே தள்ளுங்க, இல்லைன்னா கிடையாது. ஒதுக்குறா புன்னகையில் தெரியுது அம்மா. பல்லாங்குழி சோழிகள் எல்லாம் கல்வடிவில் வந்தது அம்மா. ஆத்தா பொன்னன் தானே பாத்தா புள்ளிமானே. ஆத்தா பொன்னன் தானே. புன்னகையில் தெரியுது அம்மா. பல்லாங்குடி சோழிகள் எல்லாம் கல்வடிவில் வந்தது அம்மா. என்ன சார் புடிங்க தூக்குங்க, அதே ஆட்டுறீங்க. அதே உணர்ச்சி வசப்பட்டு கீழே விழுந்துட்டேன். இந்த வயசுக்கு இது போதும், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது ஏன் இன்ஸ்பிரேஷனா வச்சு நீங்க ஆடிடுங்க. ஏமாறி நல்லா கவனிச்சுக்கிட்டீல்ல சார். அப்பா நீங்க போய் உட்கார் 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 உட்கார். சீக்கிரம் பொன்னாங்கண்ணி பூத்து வந்ததோ புன்னகையில் தெரியுது அம்மா. பல்லாங்குழி சோழிகள் எல்லாம் கல்வடிவில் வந்தது அம்மா. ஆத்தா பொன்னே.